ஹாய், வெல்கம் டு பூவிகா. பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களை சானிட்டரி நாப்கினும் ஒன்று. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லீடிங் பிராண்டில் யூஸ் பண்ணுறதுனால பெண்கள் எத்தனை வகையான சிரமங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத இந்த டெமோ மூலமாக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்லேருந்து லீடிங் பிராண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணக்கூடிய டைப் கிடையாது, மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பிரி டேட் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். இதிலேருந்து நான் ஒரு பீஸ் எடுத்து ஃபிட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக சீலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய விரல், ஒரு விரல் ஃபுல்லாக இதோட லேயரில் வந்து டச் ஆகும், ஃபர்ஸ்ட் லேயரில் டச் ஆகும். இதனால் கூட நமக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரும் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலர் அப்படியே டை ஃபுல்லாக தனியாக வந்துடும். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஆகிடும். இதை மண்ணில் போட்டால் மக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் இந்த பேடில் 4 லேயர் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம் என்னங்கிறது. இப்போ பிரச்சனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ சொல்யூஷன் அப்படின்னா பூவிகா பிராண்டை கொண்டு வந்திருக்கேன் நான். பூவிகாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணக்கூடிய டைப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ISO பிரிண்ட் ஆகிருக்கு. பேட்டர்ன் இன்வென்ஷன் கொடுத்துருக்கு. இதிலேருந்து இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து ஃபிட் பண்ணலாம். இது பார்த்தீங்கனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் வந்து கன்சியூமராக நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ தான் இதில் நம்ம கையோ காத்தோ கூட படும். இது பார்த்தீங்கன்னா டீக்ரேடபுள், கிழிச்சாலும் கிழிஞ்சிரும். இப்போ இது பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம், இது சொல்யூஷன், அதுக்காக சொல்யூஷன் கொண்டாந்துருக்கோம். இப்போ நம்ம எதுக்காக சானிட்டரி நாப்கின்காக மாறணும்? ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாருமே கிளாத்தில் தான் இருந்தோம், கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணோம். சானிட்டரி நாப்கின் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்சர்வேஷன் பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணோம். இப்போ அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து கொடுத்து பார்க்கலாம். அது யூஸ் பண்ணதா, அது எவ்வளோ இழுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 60 ml வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை வந்து லீடிங் பிராண்ட் மேலே கொடுக்குறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு லீடிங் பிராண்ட் மேலே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லீடிங் பிராண்ட் மேலே கொடுத்துருக்கேன். அகெயின் ஒரு 60 ml எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பூவிகா மேலே கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம லீடிங் பிராண்ட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்கின்னாஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம உட்காரோம் எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக அந்த ப்ரெஸ் பண்ணி கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஈர உணர்வோடு இருந்தால் நம்ம ஃபீல் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோமா, அல்லது இந்த மாதிரி ட்ரை கண்டிஷனில் இருந்தால் நம்ம ஃபீல் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோமா அப்படிங்கிறது நம்ம இப்போ இதை இந்த மூலமாகவே நம்ம உணர முடியுது இல்லைங்களா. இந்த ஈர உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஃபீல் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஈரமில்லாத உணர்வோடு இருக்கும்போது நமக்கு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்த ஈரத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், நம்ம பீரியட்ஸில் இருக்கும் அப்படிங்கிற அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும். இந்த இதில் இந்த ஈரமில்லாத தன்மையில் இருக்கும்போது நம்ம 25 days எப்படி இருக்கோமோ அதே ஃபீலில் நம்ம இருப்போம் இல்லைங்களா. ஏதாவது ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட
அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதில் என்ன கோதுமை இருக்கா, மைதா இருக்கா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது அதில் எதை என்ன இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லைங்களா. இப்போ அதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லீடிங் பிராண்ட் எடுத்துருக்கிறோம், அதை கட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்குது. 4 லேயரில் இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். இது நம்ம கையில் லைட்டாக தேய்ச்சி பார்த்தோம்னாவே தெரியும், ஹீட்டாக இருக்கும். ரெண்டாவது குத்துற தன்மையில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேயான் ஃபேப்ரிக்கால் செஞ்சுருக்கு, அதனால கூட நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜஸ் ஆகும். செகண்ட் லேயர் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட நியூஸ் பேப்பர்னால இந்த லேயர் தயாரிச்சிருக்காங்க. இது ஒயிட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச் பண்ணி குளோரினால் டிப் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த ஆஃப் ஒயிட், இது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட்டாக தெரியாது, ஆஃப் ஒயிட்டாக தான் இருக்கும். இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கம்பேரிஷன் தெரியும். இது வந்து இதில் வந்து அந்த குளோரின் ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கலர் டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வந்து டேஞ்சர் ஜோனுக்கு மூவ் பண்ணக்கூடியது. இதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குது. இது என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நமக்கு வந்து கேன்சர்லேருந்து எல்லாமே இதனால தான் வருது அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்த லேயர் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல். இந்த லேயர் வந்து சிலிக்கான் ஜெல்லால் தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து ரீசைக்கிள் பண்ணும்போது டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் இதோடையே தங்கிரும். இந்த டயாக்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனைடை விட 130 மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த சிலிக்கான் ஜெல் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரா மெட்டீரியலே பெட்ரோலியம் தான். பெட்ரோலியமே வந்து ஹீட்டான பொருள் தான். ஹீட்டான பொருளை நம்ம இன்னரில் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு மூவ் ஆகிறோம். சரிங்களா. இதை இன்னொரு டெமோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் லேயர் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால் ஆயிருக்கு. இதை வந்து மாதத்தில் 5 நாள் 24 மணி நேரமும் நம்ம உடம்பு இன்னரில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம காத்தோட்டமே இல்லாமல் தான் அந்த பிளேஸ் இருக்கும். அந்த இடம் வந்து காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும், அதனாலேயும் நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு மூவ் ஆகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம் கொடுத்துருக்காங்க. கம் வந்து இதனோட இண்டஸ்ட்ரியல் கம். இதை வந்து ஒரு தடவை பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து பேண்டிஸ்லேயே ட்ராவல் ஆகும், அதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் உண்டாகும். இப்போ நம்ம பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம், அதுக்குண்டான சொல்யூஷனை பற்றி பார்ப்போம். அதுதான் நம்ம பூவிகா. பூவிகாவில் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ கட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க, சைட்லேயும் லீக்கேஜ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ஃபீல் பண்ணாவே தெரியும் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கிறேன். இது மேலே தான் நான் ஒரு 60 ml வாட்டர் கொடுத்தேன், அதுக்குண்டான ஃபீலே இதில் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா பஞ்சு கிளம்பி வரும் பார்த்தீங்கன்னா. இது வந்து சர்ஜிக்கல் காட்டனால் செய்யப்பட்ட நாப்கின். இது செகண்ட் லேயர். இந்த இந்த பூவிகாவுக்கே இந்த இதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனியன் ஃபார் இன்ஃபாரெட் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஆனியன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம காத்துலேருந்து வரக்கூடிய சக்தி தான் ஆனியான்.
ரெண்டாவது ஃபார் இன்ஃபாரட் அப்படிங்கிறது இது இன்சர்ட் பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் டைமில் இப்போ வந்து நமக்கு ஸ்டொமக் பெயின், ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டெக்னாலஜி. ஆனியான் சிப் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆனியான் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி காட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் ஆனியான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ஃப்ளோவில் 107 பாக்டீரியாஸ் இருக்கும். ஒரு ட்ராப் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா 107 பாக்டீரியாஸ் இருக்கும். அதை வந்து வந்த அடுத்த செகண்டே கில் பண்ணி தான் நெக்ஸ்ட் லேயருக்கு இதை மூவ் பண்ணும். நெக்ஸ்ட் லேயர் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சு தான் கிளம்பி வரும். இதுவும் சர்ஜிக்கல் காட்டன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷனும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே தான் நம்ம ஊற்றிருக்கிற 60 ml வாட்டர் இது வந்து இருக்குது. இதுக்கு மேலே உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரமே இல்லை, ஒரு சொட்டு ட்ராப் கூட தண்ணி வரல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லு. இப்போ நம்ம ஃப்ளோவை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு தான் இருக்குது. இது இதில் பார்த்தீங்கன்னாலும் வென்டிலேஷன் ஒன்று இருக்குது, ஏர் ஃப்ளோக்காக வென்டிலேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து சோளத்தட்டு ஜெல்லால் எடுக்கப்பட்ட ஜெல், ஒரு ஜெல்லு. இது வந்து நம்ம ஃப்ளோவை அப்சர்வ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இது இன்னொரு டெமோ மூலமாக நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது அதுக்கு அடுத்த லேயர். இதில் பார்த்தீங்கனாலும் ஈரமே கிடையாது, நல்லா தெரியுது, ஈரமே இல்லை. இதுதான் கடைசி லேயர். இதில் ஈரம் இல்லாதனால நம்ம துணி சேஃபாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் காட்டினேன் நான் உங்களுக்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருந்தது. அப்போ வந்து நம்ம ஸ்கின் சேஃபாக இருக்கும், இதில் வந்து நம்ம துணி வந்து சேஃபாக இருக்கும், சரிங்களா. இது கடைசி லேயர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் மாதிரியே கம் கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து இது இண்டஸ்ட்ரியல் கம் கிடையாது, வந்து ஃப்ரூட் கம் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரூட் கம் பார்த்தீங்கன்னாலும் 4 லேயராக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுலேயும் ஏர் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 4 லேயர் கொடுத்துருக்கோம். இது பேண்டிஸில் ஒரு தடவை ஸ்டிக் பண்ணிட்டு எடுத்தாலும் ட்ராவல் ஆகாது. இதில் இதை பார்த்தீங்கனாலும் டேர் பண்ணால் டேர் ஆகும். இதுவும் வந்து டீக்ரேடபிள் வச்சுக்குவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் 60 ml எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படிங்கன்னா, ஓவர் ஃப்ளோ இப்போ டெலிவரி டைமில் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 60 ml எடுத்திருக்கோம். அகெயின் 60 ml. இது வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்த லீடிங் பிராண்டோடது. இது வந்து நம்ம பூவிகாலிருந்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், லீடிங் பிராண்டில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணவே இல்லை, ஏன்னா முதல்ல கொடுத்த 60 ml அவங்க அது வந்து அப்சர்வ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பூவிகாவது உடனே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு ட்ராப் தண்ணி கூட என் கையில் ஒட்டலை. இந்த டெமோ மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் நம்மளை நாப்கினுக்கு மாற்றிட்டாங்க, இப்போ நம்ம ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மாறணும் அப்படிங்கிறத இந்த டெமோ மூலமாக சொல்லிக்கிறோம். நன்றி. ஃப்ளோ இப்போ டெலிவரி டைமில் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளோ இந்த 60 ml எடுத்திருக்கோம். அகெயின் 60 ml. இது வந்து மார்க்கெட்லேருந்து எடுத்த லீடிங் பிராண்டோடது. இது வந்து நம்ம பூவிகாலிருந்து எடுத்தது.
இது பார்த்தீங்கன்னா தெரியும், லீடிங் பிராண்டில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணவே இல்லை. ஏன்னா முதல்ல கொடுத்த 60 ml அவங்க அது வந்து அப்சர்வ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பூவிக்காவது உடனே அப்சர்வ் பண்ணிக்குச்சு. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் ஒரு ட்ராப் தண்ணி கூட என் கையில் ஒட்டலை. இந்த டெமோ மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் நம்மளை நாப்கினுக்கு மாற்றிட்டாங்க, இப்போ நம்ம ஸ்மார்ட் சானிட்டரி நாப்கின் மாறணும் அப்படிங்கிறத இந்த டெமோ மூலமாக சொல்லிக்கிறோம். நன்றி.